வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மேட்டூர் டேமுக்கு பக்கத்தில் இருக்க திப்பம்பட்டின்ற ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கேயே பார்க்குறதுக்கு மூணு பிளேசஸ் இருக்குது, ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துக்கு எப்படி போகலான்னா, சேலம் டு மேட்டூர் போகிற வழியில் ராமன் நகர் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே போகணும். இல்லை வண்டியில் போகணுன்னா கெம்ப்ளாஸ்ட் கம்பெனிக்கு அடுத்த வர ரைட்டில் கட் பண்ணி ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போயிடலாம். இந்த திப்பம்பட்டி வியூ பாயிண்டில் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கும் நிறைய இடம் இருக்குது, அதே மாதிரி ஃபேமிலியோடு வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கும் நிறைய இடம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் மேட்டூர் டேமோட ஒரு சைடு தான். ஸோ மேட்டூர் டேமில் தண்ணி அதிகமாக இருக்கும்போது இங்கேயும் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், அதே மாதிரி தண்ணி அங்கே குறையும் போது இங்கேயும் தண்ணி குறைஞ்சிருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல குளிக்கும்போது கண்டிப்பாக ஒரு நீச்சல் தெரிஞ்சவங்களை கூட வச்சுட்டு குளிங்க, நீச்சல் தெரியாமல் உள்ளே இறங்காதீங்க. ஏன்னா ஆழம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வேரி ஆகிட்டே இருக்கும், திடீர்னு ஸ்டீப்பாக போகும், திடீர்னு நார்மலாக இருக்கும். அதனால் நீச்சல் தெரிஞ்சவங்களோட போய் குளிக்கிறது தான் இங்கே வந்து ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு நீச்சல் தெரியாது, பட் ஆனால் என் கூட வந்திருக்க கேண்டிக்கு நீச்சல் தெரியும். ஃபஸ்ட்டு அவர் இறங்கி எங்கெங்கே ஆழம் அதிகமாக இருக்குது அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டாரு, அதுக்கப்புறம் தான் நான் குளிக்கிறதுக்கே உள்ளே இறங்கினேன். இந்த இடத்துல இன்னொரு டிராபேக் பார்த்தீங்கன்னா, இங்கே திதி பண்ணுறது சாங்கியம் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் கொஞ்சம் குப்பைங்களும் இங்கே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே எதுவும் கடைகளும் கிடையாது, நீங்கள் ஏதாவது வாங்கணும்னா 1 கிலோமீட்டர் தூரம் மெயின் ரோட் பக்கம் போய் தான் வாங்கி ஆகணும். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற பாறை ஒரு சமமான இடத்துல ஒரு 2 பாறை இருக்கிற மாதிரி தெரியுது, பட் ஆனால் அது அப்படி இல்லை. இங்கேருந்து பள்ளம் ஒரு 30 அடி பள்ளமாக போயிட்டு திரும்பி அது மேலே ஏறி பாறையாக வருது, திரும்பி அதுக்கு அந்தாண்ட ஒரு 60 அடி அப்படியே கீழே இறங்குது, ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது இந்த இடம். இதே இடத்துக்கு மேட்டூர் டேமில் நான் தண்ணி குறைஞ்சப்போ ஒரு தாட்டி வந்தேன், அப்போ எடுத்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும் இது எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்துல தான் நாங்கள் குளிச்சிட்ருக்கோம், அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக ஆழமாக இறங்குதுன்னு. ஸோ குளிக்கும்போது கண்டிப்பாக நீச்சல் தெரிஞ்சிருக்கணும், இல்லை நீச்சல் தெரிஞ்சவங்க கூட இருந்தால் மட்டுமே இந்த இடத்துல குளிங்க, இல்லைன்னா குளிக்காதீங்க. தண்ணிக்கு அந்தாண்ட இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மலையில் ஒரு கோயில் இருந்துச்சு, அந்த கோயிலுக்கு எப்படி போகலான்னா பரிசலில் மட்டும்தான் போக முடியும்னாங்க, அதனால் நாங்கள் அந்த கோயிலுக்கு போகலை. இந்த இடத்துலேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சின்ன மலையில் ஸ்ரீ கம்பத்து பெருமாள் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. அந்த கோயிலுக்கு எப்படி போகணும்னா, இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் வீரனூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கேருந்து லெஃப்டில் போனோம்னா அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக கோயிலுக்கே போகும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்தோட தார் ரோடு முடிஞ்சிருச்சு, இங்கேருந்து மண் ரோடு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் கோயில் இருக்கிற வரைக்கும் போகுது. இந்த 1/2 கிலோமீட்டர் நம்ம போகிற மண் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, கொஞ்சம் வண்டியை பார்த்து தான் ஓட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது.
இந்த மண் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்தில் மலையை ஒட்டினாப்புல கொஞ்சம் தூரம் கீழே இறங்கி போனீங்கன்னா ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த இடத்துக்கு பைக்லாம் போகாது, நடந்து தான் போகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நானும் கேண்டியும் மட்டும்தான் போயிட்டுருக்குறோம். ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நாங்கள் கரெக்டாக இந்த இடத்துக்கு போகும்போது மணி மதியானம் 2 மணி ஆச்சு. ஸோ இந்த தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக அல அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே போகும்போது இந்த இடத்துல பரிசலில் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டபோது இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமான பகுதி, இங்கெல்லாம் குளிக்க முடியாது, ஜஸ்ட்டு பார்த்துட்டு மட்டும் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ரீ கம்பத்து பெருமாள் கோயிலுக்கு போகலாம். இந்த பெருமாள் கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை மேலே இருக்குது. கீழே அடிவாரத்தில் வண்டி நிறுத்தத்துக்கும் இடமும் இருக்குது. இந்த கோவில் மலையேறத்துக்கு ஃபுல்லாக படிக்கட்டு இருக்குங்க. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் இந்த கோவிலில் வந்து ஆளுங்க இருப்பாங்க, இப்போ யாருமே இல்லை. இந்த கோவிலில் இருக்க மூலவர் சுவாமி ஸ்ரீ கம்பத்து பெருமாள் ஒரு பெரிய பாறைக்கடியில் சுவாமி விட்டுருக்கிறாரு. இங்கேருந்து இன்னொரு படிக்கட்டு ஸ்டார்ட் ஆகி மேலே இருக்க பாறைக்கிட்ட போகுது. வாங்க போய் பார்க்கலாம். இந்த படிக்கட்டு கோயிலுக்கு மேலே ஒரு பாறையில் ஸ்டேஜ் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க, அதாவது வியூ பாயிண்ட் மாதிரி. இங்கேருந்து பார்த்தா மேட்டூர் டேம் ஃபுல்லாக தெரிகிற மாதிரி வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இந்த படிக்கட்டு போகுது. வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மரங்களாக இருக்கிற இந்த காட்டுப்பகுதி வழியாக தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் ரிசர்வாயரோட ஒரு ஃபுல் வியூ நம்மளுக்கு தெரியுது. இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காற்றும் அதிகமாக அடிச்சிட்ருக்கு. ஸோ இந்த இடத்த கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ஒர்த்தான பிளேஸ் தான் இது. லீவ் நாளில் ஃபேமிலியோட சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு போகலாங்க. என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.